இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஹை லெவல் பிளேயர் கிளாஷ் அபி அவரோட 3 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டு ஃபுல் கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் டூர் அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா அந்த அக்கௌண்ட் உண்மையிலே 3 கோடியான்னு கேட்பீங்க. 1 கோடி நீ பார்த்த இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். ஸோ இதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது எல்லாமே அண்ணன் தான் சொல்ல சொன்னார். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லலை. இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுதிலாம் கொடுத்தாரு, இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பேச போகிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா இவரை வச்சு செஞ்சாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இப்போ லாபியில் தான் இருக்கிறேன். எத்தனை பேர் இன்வைட் பண்ணுறானுங்க, அப்பா எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு, என்னடா இப்படி இன்வைட் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க, காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கலெக்ஷன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட கன் ஸ்கின் கலெக்ஷன், அதாவது ஒரு கண்ணுக்கு கூட ஸ்கின் இல்லாமல் கிடையாதுங்க. ஸோ MI2V பிஸ்டலுக்கு முதற்கொண்டு வெகு விதவிதமாக ஸ்கின்லாம் வச்சுருக்காரு. அந்தளவுக்கு வந்து ஒரு வெயிட்டான ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சீரியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேறு லெவலான ஒரு ஐடி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் யாருமே வச்சது கிடையாதுன்னு சொல்லி அவர் சொல்ல சொன்னார், நான் சத்தியமாக எதுவுமே சொல்லலை. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கன் ஸ்கின் கலெக்ஷனை பார்த்துடலாம். கன் ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா M4A1 வெறித்தனமான வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்லாம் வச்சிருக்கிறாரு. ஸோ என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்கின் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ட்ராகன் ஏகே, அதாவது சாரி ஏகேல பாருங்கள், ஏகேல வந்து ட்ராகனைக்கும் வச்சுருக்காரு, இந்த ஸ்கின் எடுத்துருக்காரு 3வது லெவலு. இவர் இருக்கிற இதுக்கு மேக்ஸ் லெவல் பண்ணி வச்சுருக்கணும் அந்த ஏகேவை, ட்ராகன் ப்ளூ ட்ராகன் ஏகேவை. ஆனால் அதை பண்ணாமல் வச்சுருக்காரு, என்ன நினச்சிட்டு வச்சுருக்காரு தெரியல. ஆனால் விரைவில் பண்ணிடுவார் நினைக்கிறார், அவருக்கு ஏதோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நினைக்கிறார், அதனால் பண்ணாமல் வச்சுருக்கிறாரு. ஸோ விரைவில் வந்து பண்ணிடுவார். M4A1 பாருங்கள் கொய்யால என்ன ஸ்கின் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள் ஸ்கேருக்கு என்னையா டேட்டில் வச்சுருக்காரு, ஐயோ இன்குபேட்டர் எடுக்கல போல். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவெண்ட்டில் விட்டால் எல்லா கன்று ஸ்கின்னுமே பார்க்கலாம். ஒரு ஈவெண்ட் விடாமல் எல்லா ஈவெண்ட்டை வச்சு எடுத்து வச்சுருப்பாரு. எல்லா ஈவெண்ட்டும் ஃப்ரீ ஈவெண்ட் சொல்கிறேன், சும்மா அந்த ஃப்ரீ ஈவெண்ட்டில் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பாரு, ஒன்றத்தையும் விட மாட்டார். இங்கே பார்த்திங்கன்னா எஸ்கேஸுக்கெலாம் சும்மா என்ன ஸ்கின்னு இருக்குன்னு அவருக்கே தெரியாது போல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ உன் கலெக்ஷன் வீடியோ பண்ணும் ப்ரோ. கலெக்ஷன் வீடியோவா, எந்த கலெக்ஷன்டா தம்பி, கன் ஸ்கின் கலெக்ஷன், அதை எடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு நாள் ஆகுமே அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயோ உங்கள் பாருங்கப்பா எக்ஸமேட்டில் டாப் ரோல் எடுக்காமல் வச்சுருக்காரு. அட என்ன ப்ரோ நீ டாப் ரோல் வைக்க வேண்டாமா, அந்த ரெட் கலரு நானே வச்சுருக்கேன் ப்ரோ. ஒரு 3 கோடி ரூபா ஐடியில் இது இல்லைன்னா என்ன ப்ரோ நீ இப்போ ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா MA94லாம் அங்கே பாருங்கப்பா எல்லாம் ஸ்கின்னாக தான் வச்சுருக்காரு, யூஸ் பண்ணலாம் மாட்டார். இங்கே பாருங்கள் பிளாஸ்மாக்கெலாம் ஸ்கின் வச்சுருக்காருங்க, வெறித்தனமான ஒரு ஸ்கின்னு. இது என்ன கண்ணு புதுசாக இருக்குது, நான் இவர் இதுக்குள்ளே வரும்போது தான் பார்க்குறது என்ன கண்ணே தெரில. அப்புறம் பாருங்கள் SMG பாருங்கள் UMB 9 ஸ்கின் வச்சுருக்கிறாரு, மாடி ஒரு வெறித்தனமான ஒரு பிளேயர். இங்கே பாருங்கள் இதையும் லெவல் 4 பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்புறம் MP5 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், என்னதான் கன் ஸ்கின் இருந்தாலும் ரேட் ஆஃப் ஃபயர் கன் ஸ்கின் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மெயின். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதே அது கிடச்சாலே நம்மளுக்கு போதும், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு எந்த கன் ஸ்கின்னு தேவையில்லன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் VSS கொய்யால வெறித்தனமான ஸ்கின்னுங்க இது. ஸோ டபுள் டேமேஜ் டபுள் ரேட்டாக, இங்கே பாரியா MP40 மாடி இன்குபேட்டரில் உள்ள MP40 டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் அதானே இது. ஆமாம் அதே தான் போக்கர் MP40 வெறித்தனமாக இருக்கும் கை. சீரியஸ்லி எனக்கு இந்த MP40 ரொம்ப பிடிக்கும், ஆனால் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இவரோட அக்கௌண்ட்டில் வந்து இப்போ தான் ஒரு கிளாஸ் கோட் மேட்ச் ஆடி பார்த்தேன், வெறித்தனமாக இருக்குது, வச்சு தேய்தையும் தேய்ச்சி விட்டேன், அழுத்திப்பிடி போய் ஆடி தான். ஆனால் நான் வச்சிருக்கிறது இந்த மெக்கானிக்கல் MP40 தான். ஸோ இந்த மெக்கானிக்கல் MP40 ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, அதனால தான் இவர் எடுத்து வச்சிருக்காரு. இல்லை இவர் என்கிட்ட சொன்னார் அந்த MP40 மட்டும் நான் எடுக்கல, இந்த MP40 மட்டும் நான் 4000 டைமண்ட் செலவு பண்ணுன்னு சொன்னார். இங்கே பாருங்கள் P90லாம் யூஸே பண்ண மாட்டார், ஆனால் அதுக்கும் 4 ஸ்கின் வச்சிருப்பார். அதுதான் எங்கள் தலைவன். அதுமாதிரி இந்த கன்னு ஸ்கின்னு நம்ம லிஸ்ட்லேயே இருக்காது, ஆனால் அதுக்கும் ஸ்கின் வச்சிருப்பார் பார்த்தீங்களா. சொன்னேன் பார்த்தீங்களா M10 எவ்வளோ ஸ்கின் வச்சிருக்காரு, ஆனால் டபுள் ரேட் ஆஃப் தான் எக்யூப் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ M10 வந்து பார்த்திங்கன்னா அதான் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் வந்து M10னாலும் சரி எதுனாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் இருக்கும். அதுக்கப்புறம் M18 ஏன் இங்கே பாருங்கள் ஃபேமஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்கின் வச்சிருக்காருப்பா. M18 வந்து ஏன் இந்த ஸ்கின் மட்டும் வச்சுருக்காருன்னு தெரில. ஸோ இதுவே போதும் நினச்சிட்டு விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் இருக்கிற நிலைமைக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்து வைக்கலாம், ஆனால் எடுத்து வைக்கலை. ஸோ வைன்னு தெரியல. ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ஸ்கின்லாம் வச்சுருக்காருன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பாரா ஸ்னைப்பர்லாம் அவர் யூஸ் பண்ணதான் நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் ஸ்னைப்பருக்கே 4-5 பாரா டபுள் டேமேஜ் கார்னேட்டிட் வச்சிருக்காரு கொய்யால. நான் சொன்ன பார்த்திங்களா MI2B ஸ்கின்னு பாரு ப்ரோ, பிஸ்டலுக்கே எவ்வளோ ஸ்கின்னு, ட்ரீட்மெண்ட் கணக்கெலாம் ஸ்கின் வச்சிருக்காரு இந்த ஆள். அக்கௌண்ட் அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு அக்கௌண்ட்லாம் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட்லாம் எங்கேயுமே சத்தியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய வித்தியாச வித்தியாசமான கண்டென்ட்லாம் வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் போடுறாங்க, மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ப்ராங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ விரைவில் வரும் உங்களுக்கு. அப்புறம் குளோபல் ஸ்கின் பாருங்கள், குளோபல் 7 ஸ்கின் இருக்குது. ஸோ வெறித்தனம் 7 ஸ்கின் வச்சுருக்கிறாரு. ப்ரே ஆர்டரில் உள்ள குளோபல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருக்காரு. கன்னு ஸ்கின் பாருங்கள், அந்த கிரனேடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கின் வச்சுருக்காரு. ஆனால் எதுவுமே எக்யூப் பண்ணாமல் வச்சுருக்காரு, அதான் ஏன் தெரியல. இங்கே பாருங்கள் குளோபலுக்கு எல்லாமே ப்ரே ஆர்டர் குளோபல் தான். கொய்யால் அந்த ரெண்டு ப்ரே ஆர்டர் குளோபலே போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, மற்றபடி வேறு எதுவுமே தேவை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன குளோபல், இவ்வளோ அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நானே பார்க்குறேன். அப்புறம் இங்கே பாருங்கள் குளோபலுக்கெலாம் ஸ்கில் வச்சுருக்கானுங்கப்பா, டபுள் டேமேஜ் அந்த மாதிரி இதுக்கும் ஏதோ ஒன்று வச்சுருக்கானுங்க. இது என்ன அளவுன்னு தெரில எனக்கு. ஸோ இப்போலாம் வந்து குளோபலுக்கும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் சத்தம் நம்ம. ஸோ டோர்னமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளோபலை உடைக்கவே முடியாது, டப்பு டப்பு டப்புன்னு போட்டு உடச்சிட்டே இருக்கணும். ஸோ வெறித்தனமான ஒரு அக்கௌண்ட்டிங்க பாருங்கள் M79 கொய்யோளுக்கு இன்னும் ஸ்கின்னிங்க. அந்த ஆள் யார் யா அக்கௌண்ட் இப்படி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ இப்போதைக்கு தமிழில் அதிக லெவல் பிளேயர் அப்படின்னா அது இவராக தான் இருக்கிறாரு, இப்போதைக்கு இவர் தான் இருக்கிறாரு. ஸோ அதுக்குன்னே வந்து நிறைய காம்படிஷன்லாம் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் அமௌண்ட்டு, அதாவது ஃப்ரீ அமௌண்ட் எதுவுமே விட மாட்டாருங்க இவர், ஒன்றுமே விட மாட்டார். நீ ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்க வேண்டாம், நான் காசு கொடுத்தா எல்லாத்தையும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவார், எதையுமே விட மாட்டாருங்க. ஸோ அப்படி ஒரு வெறித்தனமான பெயர் தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தகிட அமௌண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வச்சுருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள் ரோஸ் கொடுக்குற அமௌண்ட் எல்லாமே வச்சுருக்காரு. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சீசன் வச்சுருந்தாலே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மேட்ச் உள்ளே போனோன்னு வைங்களேன், போகிற வாரம்லாம் பிடிச்சி அடிச்சு போட்டு அமௌண்ட் போடுவாங்க, அதான் கடுப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம ஏதோ பெரிய பிளேயர் நினச்சிருப்பா, நான் இவர் ஐடியில் வந்து ஒரு மேட்ச் போனேன்னு சொன்ன பார்த்தீங்களா, போயிட்டு உள்ளே போய் ஆட போகிறேன், ஒரு நூப்பு தான் என்னோடய மண்டையை பார்த்துட்டான். அந்த ஃபஸ்ட் சீசன் எல்லாம் பேச மண்டை தான் வச்சுருந்தேன், அதை பார்த்தோன்னே அடித்து அமௌண்ட் போடுறான். அடே நான் என்னடா பண்ண உடனே அப்படின்னு பார்க்கும்போது யோசித்தேன், அந்த ஃபஸ்ட் எலைட் பாஸுக்கு அவ்வளோ மவுஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபஸ்ட் சீசன் எலைட் பாஸ் வச்சுருந்தோன்னா அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், என்ன வரும் இதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா சீரியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோ மவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போடுவானுங்க, வர்றோம் போகிறவங்களாம் பிடிச்சி அமௌண்ட் போடுவானுங்க, நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் போட்டோம், அதே மாதிரி தான் இவனுங்களும். ஸோ எல்லாத்தையும் குத்தம் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் உண்மையிலே பாவம்ப்பா, இந்த ஃபஸ்ட் சீசன் ஹெல்பாஸ் வச்சுருக்கவங்க கோவப்படக்கூடாது, ஏன்னா பொறுமையாக இருந்தால் தான் உண்டு. வர்றோம் போகிறவங்களாம் அமௌண்ட் போட்டாவிட்ட சண்டைக்கு போனோன்னா அதிலே நாலு நாள் கழிஞ்சிரும், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம காண்டாக இருக்கும். ஸோ பரவாயில்ல. அண்ட் பார்த்திங்கன்னா திடீர்னு இவர் அமௌண்ட் எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லா அமௌண்ட்டுமே வச்சுருப்பாரு. இந்த அமௌண்ட்டு கலெக்ஷனை பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஆயிரும், அந்த மாதிரி இருக்குது. எல்லா அமௌண்ட்டும் வச்சுருந்தாரு. ஒரு சில அமௌண்ட் அவருக்கு பிடிக்காத அமௌண்ட்லாம் எடுக்க மாட்டாராமா அப்படி தான் சொன்னார். அப்புறம் பேக் பேக்கு இதில் பாருங்கள், கார்லாம் பாருங்கள், சும்மா எல்லாத்துக்கும் ஸ்கின்னுங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காரு. எப்படி தான் காசு கிடைக்குதோ தெரியல, ஏதோ மரம் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த மரத்தை பிடிச்சி உழுப்புனோன்னா காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் தான் எல்லாத்துலேயும் இப்படி செலவு பண்ணிச்சிருக்காரு. இங்கே பாருங்க, இந்த ஒரு பேக் போதும், இந்த ஒரு பேக்கே நம்மளுக்கு போதும். ஸோ வேறு எதுவுமே தேவையில்லன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பேக் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு பேக் அனுப்பிச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு பேக்கே நம்மளுக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஐடியிலே ஒரே ஒரு ரேர் ஐட்டம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை தவிர்த்து நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த ஒன்றே வச்சே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் கரீனா விடமாட்டான், அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருந்தாலே அதை எப்படியாவது சேல் பண்ணணும் அப்படி தான் நினைப்பா, ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரீனா பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ வெறித்தனமான ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லணும். ப்ரோ இவ்வளோ காமிச்சே ப்ரோ கன் ஸ்கின்லாம் எனக்கு காட்டவே இல்லை, என்ன ப்ரோ நீ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கன் ஸ்கின் காட்டிடலாம். ஸோ எதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சோலோவில், என்னால் இவருக்கு ஒரு 50 இது மைனஸ் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ சும்மா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தெரியாமல் கைப்பட்டுச்சு, உள்ளே ஸ்டார்ட் பண்ணி போயாச்சு. ஸோ கண்டிப்பாக மைனஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்லாம் நல்ல அக்கௌண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி வேறு யாராவது அக்கௌண்ட்டை ரிவீல் பண்ணி போடணும், ஐடி டூர் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸ்ட்டை கேட்டு கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் யோசித்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் அக்கௌண்ட் பார்த்தாச்சு இது எதா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப மாற்றப்படுவார். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நூபு எல்லா கன் ஸ்கின்னையும் அன்எக்யூப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன், அதை பண்ணுவேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்லாம் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் ஒவ்வொன்றையும் வியூ பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியாது பார்த்திங்களா, டக்கு டக்குன்னு சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படி விட்டுருவேன். ஸோ யாரும் அதை கண்டுக்காதீங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கலெக்ஷனும் நல்லா தாங்க வச்சுருக்காரு, ட்ரெஸ்ஸு கலெக்ஷனுக்கும் எந்த குறையுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
நல்லா தான் வச்சுருக்காரு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐடி வைக்கிறதெல்லாம் சீரியஸ்லி ஒரு வேறு லெவலான மேட்ரு. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சேனல் லிங்க் வந்து கீழே இருக்குது, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், இவரோட கண்டென்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வீடியோ. ஸோ இந்த பண்டல் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த பண்டல்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா கன் ஸ்கின்னுமே அன்எக்யூப் பண்ணிவிட்டு ஐடியா லாக் அவுட் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேம் ஆட போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் விளையாட விளையாட ஹெல்மெட் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். ஏண்டான்னு கேட்பார். இல்லை ப்ரோ, ஐடியா நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் உங்களுக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாலு அன்னைக்கு வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக போடலாம். ஓகே கைஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.